சமூக செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிவேன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ இந்த கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 11 பேர் குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. என்னுடைய நான் தீர்ப்பை வாசிக்கவில்லை. நான் நீதிமன்றத்தில் இல்லை. நீங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பாராட்டுதல்கள். இது ஒரு 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 மகத்தான தீர்ப்பு. மிக சிறப்பாக இதை மாவட்டம் மாறி காவல்துறை நடத்தி சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமனம் செய்து முறையாக புலனாய்வு செய்ததன் விளைவாக ஒரு முறையான தீர்ப்பை சரியான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கும் வழக்கு நடத்திய வழக்கறிஞருக்கும் அரசு சார்பாக அதை நடத்திய வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுக்கும் அதை புலனாய்வு செய்த அனைத்து காவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கிறேன். ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாத இந்த மண்ணில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது சார்ந்து தமிழக அரசு ஒரு சிறப்பு சட்டத்தை முன்மாதிரி சட்டமாக தமிழகத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. தேசிய ரீதியில் தேசிய லா கமிஷன் இதற்கு பரிந்துரை கொடுத்திருக்கிறது. ஒரு வடிவம், ஒரு சட்ட வடிவமே கொடுத்திருக்கிறது. அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசு உடனடியாக இந்த தீர்ப்பு 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினம் அன்று வருகின்ற இந்த தீர்ப்பு வருகின்ற நாள் கண்டிப்பாக நாங்கள் இந்த வருகின்ற சட்டமன்றத்திலேயே அதுபோன்ற ஒரு சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று உறுதி கூறுகின்ற ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது மட்டும் போதாது. நீதிமன்ற தீர்ப்புகள் மட்டும் போதாது. இந்த சமத்துவத்தை பள்ளிகளில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற சமத்துவ உரிமை கல்வியை இந்த அரசு கொண்டு செல்ல வேண்டும். ஆண் பெண் சமத்துவம் என்பது பள்ளியில் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது போன்ற கொடூர குற்றங்களில் மட்டும் நாம் பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கக்கூடாது என்று கூறி இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய சிறப்பு பாராட்டுதல்களே, தாழ்மையான பாராட்டுதல்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தகவல்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஹென்றி டிவே.